Hi students, in the video we will physics approach pathi paakalam sariya appo physics oda introduction yerkenave na first and the video la kuduttena physics ingrade or fuses ingra greek word la irundhu vanda or vaartha appo and the fuses ingra word ku unmaiyile enna meaning appadina nature appo physics ingrade study of nature and natural phenomena okay va ipo inge nama inge enna paaka porom appadina எப்படி ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அப்போ அதே மாதிரி ஃபிசிக்ஸில் சில அப்ரோச்சஸ் இருக்குது சரியா. ஒரு ஃபிசிக்ஸை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம் சரியா. அந்த ரெண்டு அப்ரோச்சஸை தான் நம்ம என்னென்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிஃபிகேஷன் அண்டு ரிடக்ஷனிசம். அப்போ யூனிஃபிகேஷன்னா என்ன, ரிடக்ஷனிசம்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது explain the diverse phenomena with few physical concept and laws சரியா. அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய ஃபிசிக்கல் ஃபினாமினன்ஸை ஒரு சில ஃபிசிக்கல் லாஸை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபிகேஷன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சர்டன் லாஸ் இருக்கும் சரியா. அப்போ ஒரே லாஸை நிறைய இது ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்து வந்து சன்னை ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதா இருக்கட்டும், அல்லது மற்ற பிளானட் சுற்றி வர்றதா இருக்கட்டும், அல்லது எர்த்தை மூணு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதா இருக்கட்டும் ஓகேவா. அதே மாதிரி எர்த்தில் எந்த ஒரு பொருளை மேலே தூக்கிப்பட்டாலும் அது திரும்ப கீழே விழுகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்ன காரணம், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் சரியா. அப்போ எல்லா பிளானட்ஸும் சன்னை ரொட்டேட் சன்னை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கும், மூன் மாதிரியான நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எர்த்து மாதிரியான பிளானட்ஸை சுற்றி வர்றதுக்கும், நம்ம பூமியில் எந்த பொருளுக்கு மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே வர்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமான காரணம் என்னது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ இது எல்லாத்தையுமே நியூட்டனோட கிராவிடேஷன் லாவை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு சில ஃபிசிக்கல் கான்செப்ட் அண்ட் லாஸை வச்சுக்கிட்டு நிறையா ஃபிசிக்கல் ஃபினாமினன்ஸை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் அந்த இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லைட்டு, கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி இது மாதிரியான நிறையா விஷயங்களை அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தோட சில லாஸை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரியா. லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டினா என்ன, மேக்னட்டிசம்னா என்ன, இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், இதெல்லாமே பெரிய ஏரியாஸ். அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சில எலக்ட்ரோ மேக்னட்டிக் லாஸை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லலாம், யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அதாவது யூனிஃபிகேஷன் என்ன, யூனிட்னா என்னது, ஒன்று சிங்கிள் ஐடியாஸ். அப்போ ஒன்று ரெண்டு ஐடியாஸை வச்சு நிறையா விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது யூனிஃபிகேஷன். அதுக்கடுத்து ரிடக்ஷனிசம். ரிடக்ஷனிசம்ங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ உண்மையிலே நம்ம ஒரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகத்தில் நம்மளுக்கு தெரிகிறது ஒரு மாதிரி இருக்கும், அதுவே கண்ணுக்கு தெரியாத சின்ன ஆட்டம்ஸ் லெவலில் நம்ம போகும்பொழுது அதுக்கான உண்மையான காரணம் வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ ரிடக்ஷனிசம்னா என்னங்கிறது இங்கே பார்த்துடலாம். அப்போ அண்ட் அட்டம் டு எக்ஸ்பிளைன் த மேக்ராஸ்கோபிக் சிஸ்டம். அப்போ ஒரு மேக்ராஸ்கோப்பிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம். மேக்ராஸ்கோப்பினா பெரிய, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பெரிய பொருட்கள். அப்போ அதில் நடக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட் மைக்ராஸ்கோபிக் கான்ஸ்டிடியூவன்ஸ் சரியா. அப்போ அதுக்கு உள்ள அட்டாமிக் லெவலில் நடக்கிற சில விஷயங்கள் தான் எதுக்கான காரணமாக இருக்குது, மேக்ராஸ்கோபிக் லெவலில் நம்ம பார்க்குற சில விஷயங்களுக்கான உண்மையான காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அது வந்து ரொம்ப சூடாகுது சரியா. அப்போ அந்த உண்மையிலே அந்த சூடாகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது எங்கே போகுது அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிற அந்த மாலிகுல்ஸ், அந்த இதில் இருக்கிற அதோடய கைனெட்டிக் எனர்ஜி சரியா. அப்போ அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் ஓகேவா. அப்போ இது மாதிரியான சில இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ டெம்பரேச்சருங்கிறது மைக்ராஸ்கோப்பிக் வேர்ல்டில், சாரி மேக்ராஸ்கோப்பிக் வேர்ல்டில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம், ஒரு பொருள் வந்து சூடாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தொட்டு உணர முடியும். அப்போ அதுக்கான உண்மையான காரணம் எங்கே இருக்குது, அது மைக்ராஸ்கோப்பிக் வேர்ல்டில் இருக்குது. அந்த மைக்ராஸ்கோப்பிக் வேர்ல்டில் அது என்னது, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். அது உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சரை டிசைட் பண்ணுது ஓகேவா. அப்போ இது மாதிரி ஒரு அப்ரோச், இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அப்போ இது ரெண்டும் சரியா, இந்த ஃபிசிக்ஸோட இந்த ரெண்டு அப்ரோச்சஸையும் ஒரு 3 மார்க்கை கேட்பாங்க. வாட் இஸ் யூனிஃபிகேஷன், கிவ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வாட் இஸ் ரிடக்ஷனிசம், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னா, யூனிஃபிகேஷன்னா நீங்கள் இந்த லைனை சொல்லிவிட்டு
இந்த எர்த்தோட மோஷன், மூனோட மோஷன், அதே மாதிரி ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, இது எல்லாத்தையுமே நியூட்டனோட கிராவிடேஷனல் லாவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா? ஸோ அதுதான் யூனிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரிடக்ஷனிசம் அப்படின்னா, மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் டெம்பரேச்சர்னால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி தான் காரணங்கிறத சொல்கிறோமா? அதுதான் வந்து என்னது ரிடக்ஷனிசத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? தேங்க்யூப்பா.